என்ன 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 பேசணுமோ என்ன கேட்கணுமோ. ஏன்னா இங்க வந்து எல்லாருடைய மனங்களும் எல்லாருடைய மனங்களுமே மறைப்பு, எல்லா நான்பாவும் மறைப்பு, பிரபஞ்சமும் மறைப்பு, தானுன்னு ஒரே சப்ஜெக்ட் தான் இருக்கு. எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு, சகஜமா இருக்கு, பூரணமா இருக்கு, நிறைவா இருக்கு. ஆனா இங்கே அங்கிருந்து இவ்வளோ பேதங்களா அங்க லயிச்சிருந்த மனசு, லயிச்சிருந்த ஞானம், லயிச்சிருந்த நான்கள் லயம் அடைஞ்சிடறோம். மனசு வந்து ஒரு லயத்தினால உற்பத்தி ஆகுது. எண்ணங்கள் எல்லாம், சொற்கள் எல்லாம், நினைவுகள் எல்லாம், சகலமும். அதனால இங்க கோடிக்கணக்கான நான்கள், அங்க ஒரே ஒரு தான். அங்க அங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு, ஏன்னா நம்ம கோட்டை விட்டுட்டோம். இங்க பூமியில ஆன்ம ஞானம் சொல்லித்தரப்படல. குடும்பம் பூரா பேசணும், குடும்பம் பூராவுமே நான் யாருன்ற இந்த சும்மா இரு சொல்லறல ஈடுபடணும். 10 வயசு குழந்தையிலேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா எல்லாமுமே உள்ளேந்து தான் மயக்கம் உற்பத்தி ஆகுது, வெளியில இல்லை. வெளியில மயங்கின பொருட்கள் அங்கே முடிவடைஞ்சிருக்குங்க. நம்ம கிட்ட இருந்து எழுந்துக்கிற காண்பவனே மயக்கத்துக்கு ஆட்பட்டவன். நிறைய பதிவுகளை வச்சுக்கிட்டு இருக்கான், காட்சிகளை நிறைய வச்சுக்கிட்டு இருக்கான், சத்தங்களை ஒலிகளை நிறைய வச்சுக்கிட்டு இருக்கான், அறிவு அறியாமன்னு உலக விஷயங்களை நிறைய வச்சுக்கிட்டு இருக்கான். அறிவு அறியாமையா தான் நிரம்பி இருக்கும் உள்ள. அது தினம் தினம் லயிக்க போகுது. ஏதோ ஒரு ஜென்மத்துல உணர்ந்தவர் வந்து சொல்றாரு, ஐயா இது இல்லைங்க, ஐயா இந்த இடத்துலயே இல்லை, நீங்க கடவுள் கடவுள்லாம் வெளில தேடாதீங்க, உள்ள போங்க, நீங்களே கடவுள், நீங்களே பூரண நிலை, நீங்களே பொருள். அதுக்கு இந்த மயக்கம் தெளியணும், சித்தம் சுத்திகரிக்கப்படும். சித்த சுத்தின்னா என்ன? குரு சந்நிதியை அடையிறது, தன்னைத்தானே பக்குவப்படுத்திக்கிறது, உள்ள திரும்பி ஓயாம நிக்கிறது, நனவு நிலையை கனவு நிலைன்னு நல்லா தெளியிறது. கனவுக்கும் கனவுக்கும் வித்தியாசமே இல்லை. அறியும் நிலைகள் ரெண்டுமே அறிவு அறியாமை சேர்ந்து பதிவுகளை பதிஞ்சுக்கிட்டே இருக்கு, திருப்பி திருப்பி பிளேக்கு வருது. அவ்வளோதான், எடுத்த படம் மாதிரி வந்துகிட்டு.